எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 8th தமிழ் வந்து நான் முடிச்சு கொடுக்குறேன் சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கான பெண்டிங் ஒரு 3 இயல் ஷார்ட்கட் இருக்குது, சாரி 3 லெசன் இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. இது வந்து 8th தமிழ் இயல் 9 சரிங்களா, லாஸ்ட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தேட்டம் கூட சொல்லலாம். இளைய தோழனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து பாடியிருக்கார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மு மேத்தா அவர்கள் சரிங்களா. மு மேத்தா நம்ம சொல் பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம், சாரி அந்த நூல் வழி பார்த்துட்டு வந்துடலாம். அவரை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் எக்ஸ்பிரஷன் நான் கொடுக்குறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு மூ மேத்தா நூல்கள் வந்து ஷார்ட்கட் கேட்பாங்க. மூ மேத்தா எழுதிய நூல்கள் எழுதி சொல்லி கேட்டாங்கன்னா, கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு, எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற அந்த நூலுக்கு மட்டும் தான் சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க சரிங்களா. மூ மேத்தா அவர்கள் அப்படின்னாவே அவர் வந்து புது கவிதையை வந்து பரவலாக்கணத்தில் ஒரு முக்கியமான ஒருவராக இருக்கார் சரிங்களா. புது கவிதை அதாவது வானம்பாடி இயக்க கவிஞரில் ஒரு குறிப்பிடத்தக்கவர் புது கவிதை. அதுக்கு முன்னாடி நம்ம நூல்கள் ஷார்ட்கட் பார்த்துடலாம். ஷார்ட்கட்டு மேத்தா அப்படின்னா, மூ மேத்தா அப்படின்னா தாத்தா அப்படின்னு கூட நான் வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ நமக்கு நம்ம வீட்டில் அப்பாவை பெற்றவங்க அம்மாவை பெற்றவங்க தாத்தா அரைச்சி இருப்பாங்க சரிங்களா. இப்போ தாத்தா இருக்காங்கன்னா வச்சுக்கலாம், இப்போ தாத்தானா ஒரு படத்தில் நான் ஒரு படம் பார்க்குறேன். அந்த படத்தில் வந்து ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு அவங்க தாத்தா ரொம்ப பாசமாக இருக்காங்க. திடீர்னு அந்த படத்தில் வந்து அந்த தாத்தா வந்து இறந்துட்டார். அந்த பையன் மேலே பாசமாக இருந்தால் அந்த தாத்தா வந்து இறந்துட்டார். அப்போ இறந்துட்டார்னா எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அந்த கதை அப்படிமே நான் வச்சுக்கலாம் சரிங்களா. எப்படின்னா கண்ணீர் பூக்கள், அந்த ஒவ்வொரு பூக்களும் கண்ணீர் வந்து விடுது. ஊர்வலம் கொண்டு போகிறப்ப என்ன பண்ணுவாங்க, பூக்கள் ஊர்வலம் கொண்டு போவாங்க, கண்ணீர் பூக்கள் என்னது அந்த கண்ணீர் விட்டு பூக்களை வந்து தூவி விடுவாங்க சரிங்களா. அந்த எங்கள் தாத்தா வந்து என்ன பரம்பரை சேர்ந்தவர்னா சோழ பரம்பரையை சேர்ந்தவர் அந்த படத்தில் சரிங்களா. அவர் வந்து மகுடம் சரிங்களா, மகுடெல்லாம் சூட்டி ஒரு மகுடம் இல்லாத மாரி அந்த ஊர்வலம் கொண்டு போகிறாங்க. மகுடம்னா தலையில் மகுடம் கிரீடம் வச்சு சோழ பரம்பரையில் மாரி மகுடம் வச்சு ஊர்வலம் கொண்டு போகிறாங்க பூக்களுக்கு கொண்டு சரிங்களா. சரிங்க, ஊர்வலம் கொண்டு போகிறாங்க, எங்கே கொண்டு போகிறாங்க, ஆகாயத்துக்கு அடுத்த வீடுனா அதான் சொர்க்கத்துக்கு கொண்டு போவாங்க. சொர்க்கம் நரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து யமலோகம், பூலோகத்திலிருந்து யமலோகத்தவங்க அதான் அடுத்த வீடு, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற கொண்டு போகிறாங்க அப்படிமாரி நான் வச்சுருங்க சரிங்களா. சாகித்ய அகாடமி சரிங்களா. இப்போ ஆகாயத்துக்கு அடுத்து வீடுன்னா அந்த யமலோகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொர்க்கம் தானே. அப்போ சாகித்யனா சாகடிச்சிட்டாங்க, செத்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த அடுத்த வீடுக்கு போக முடியும் அப்படிமாரி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூல் மட்டும்தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றது, மற்ற எந்த நூலுமே கிடையாது சரிங்களா. இவர் வானம்பாடி, அதுமாரி ஆகாயம் அப்படின்னாவே வானம், வானத்தில் தானே ஆகாயம் இருக்குது எல்லாம் ஒன்றுமே தான். வானம்பாடி கவிஞரில் ஒருத்தர், புது கவிதையை பரவலாக்கணும்னு முக்கியமான ஒருத்தர், பல நூல்கள் திரையச பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு, கல்லூரி பேராசிரியர் லெக்சராக இருந்திருக்காரு சரிங்களா. கல்லூரி பேராசிரியர் வந்து ஓய்வு பெற்றிருக்கார் சரிங்களா. புது கவிதை இந்த இதுங்கிறது புது கவிதை, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிறது புது கவிதை, புது கவிதை சரிங்களா. ஓகே, மூ மேத்தா கவிதைகள் என்ற நூல் இருந்து இங்கே பாடல் தரப்பட்டுள்ளதும் கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லாவே தெரியும் சரிங்களா, தாத்தானாவே அவர் அந்த படத்தில் இறந்துட்டார், சில பூக்கள் போட்டாங்க ஊர்வலம் போகிறப்ப பூக்கள் போட்டாங்க, சோழ பரம்பரை மாரி மகுடம் சூட்டினாங்க தாத்தாவுக்கு, சில ஆகாயத்துக்கு அடுத்த வீட்டுக்கு போகிறாரு அவ்வளோதான் முடிஞ்சிங்க சரிங்களா. இப்போ பார்க்கலாம், இப்போ இதில் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம அந்த பாடல் வரியில் போய் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதான் அப்படின்னு சொல்லிட்டு நட அப்படின்னு சொல்லி நமக்கு நடக்க சொல்லி கொடுத்ததே தாத்தா தான் அப்படி கூட நான் வச்சிங்க. நடை நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதான் நடந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகமூட்ட ஒரு கவிதை எழுந்து எழுதியிருக்காரு மூ மேத்தா அவர்கள். எப்பவுமே வந்து நமக்கு மனுஷனுக்கு வந்து ரெண்டு கை இருக்குது, நமக்கு அதுவே நமக்கு வந்து அதில் முக்கியமான ஒன்று உள்ளத்தில் இருக்கிறது ஒரு ஒன்று ஒன்று எதுனா நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக ஒரு கவிதை எழுதியிருக்காரு நமக்காக. மனுஷன் கைக்கு ரெண்டு கை இருக்குது, அதுமாதிரி மனுஷனுக்கு நமக்கு உள்ளத்தில் இருக்கிற ஒரு கை எதுன்னு கேட்டால் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையாக நடை நாள் மட்டும் இல்லை இன்றைக்கும் இன்றைக்கும் நம்பளுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையாக நம்ம நடன்னு சொல்லி சொன்னாவே நம்ம தாத்தா தான், நல்ல நமக்கு நட வண்டி வாங்கி கொடுத்தது, நமக்கு நடக்க சொல்லி கொடுத்தது எல்லாமே நமக்கு தாத்தா தான் அப்படிமாரி மூ மேத்தா அப்படின்னு நான் வச்சு இந்த பாடல் வரி கேட்டாங்கன்னா மூ மேத்தா சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாடலின் பொருள் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு படித்து பாருங்கள். கவலைகள் உள்ளத்தில் தேங்க விட வேண்டாம், உன்னை பாராட்ட புத்துணர்விட்ட ஒருவரும் இல்லை என்று வருந்தாதே, உன்னை விட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்துணர்வு மூட்ட முடியாது, உனக்கு நீ என்கரேஜ் பண்ணிக்கோ சரிங்களா, நீ தளர்ந்தால் உன் பூமி நோய் படிக்கையாகும், நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உன் பாதையாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக நமக்கே ஒரு படிக்கிறதுக்கு நீங்கள் தோண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் படிக்கிறது உன்னை யாரும் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா இந்த பாட்டை படித்து பாருங்கள், உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் சரிங்களா. இந்த பாடல் வந்து படித்து பார்த்தா உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைச்சிடும், நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க சொல்கிறீங்களா. இந்த பேராவை நீங்கள் படித்து பாருங்கள், அசால்ட்டாக ரெண்டு லெசன் வந்து போய் படிக்கிற ஒரு நம்பிக்கை வரும், அந்தளவுக்கு மோட்டிவேஷனாக அழகாக வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதாங்க சரிங்களா. இப்போ நம்ம அந்த புக் பேக் மட்டும் அப்படியே நான் சொல்லிடுறேன், ஃபாலோ பண்ணிங்க.
உன்னோட நீய டேஷ் கோல் அப்படின்னா உன்னோட நீய கை குலுக்கி கோல் அந்த சொல் பொருள் இருக்கும். உனக்கு நீயே கை குலுக்கு அப்படி கன்னட முடிய நின்று உனக்கு நீயே கை குலுக்கு, உன்னை நீயே பாராட்டு, உனக்கு நீயே ஷபா சொல்லு, நல்லபடியாக நீ உன்னை நீயே என்கரேஜ் பண்ணி நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி இன்னும் மேத்தா பாட்டு பாட்டிருக்காரு. கவலைகள் டேஸ் அல்ல, கவலைகள் கை குழந்தைகள் அல்ல அப்படிமாரி சொல்லியிருப்பார். அதனால தான் கவலைகள் கை குழந்தைகள் அல்ல சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் சொல் பொருளை சொல்லியிருக்காரு. விழுத்தெழும் டேஸ் அந்த பொருளை எப்படி பிரித்து எழுது அப்படின்னா விழுத்து ப்ளஸ் எழும். போவதில்லை எப்படி பிரித்து எழுது அப்படின்னா ஆப்ஷன் ஆ போவது ப்ளஸ் இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷனு. அடுத்து நெக்ஸ்ட்டு படுக்கை ஆகிறது அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் படுக்கை ப்ளஸ் ஆகிறது. நெக்ஸ்ட்டு தூக்கி கொண்டு என்பதை சேர்த்து எழுது அப்படின்னா அந்த இடத்துல இக்கு வந்து கண்டிப்பாக சேரும் சரிங்களா. தூக்கி கொண்டு சரிங்களா அது வள்ளி நம்பிக்கும் சரிங்களா. விழுத்து எழும் அப்படின்னா என்னது விழுத்து ப்ளஸ் எழும்னா விழுத்து எழும் செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா. ஓகேங்க இது மட்டும் நோட் பண்ணிங்க அவ்வளோதான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிலாக சூப்பராக இருக்க சந்திக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன் ஆன்சர் பண்ணுங்கள். மூ மேத்தா பற்றி சொல்லியிருக்கேன், அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு, வானம்பாடு இயக்க கவிஞர்லாம் இருந்திருக்காரு, புதுக்கவிதையில் முக்கியமான ஒரு புதுக்கவிதை வந்து சாகித்ய அகாடமி. கொஸ்டின் நான் கேட்குறேன், இப்போ எந்த புதுக்கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிது? சாகித்ய அகாடமி மூ மேத்தாவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது மு மேத்தா அவர்களின் நூல்கள் இரண்டை குறிப்பிடு. அவர் எழுதிய நூல்கள் ரெண்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் சரிங்களா. ஓகே சரிங்க. இவர் வந்து கல்லூரியில் ஆசிரியராக பேராசிரியராக அப்படி சொல்லுங்கள். கல்லூரியில் இவர் ஆசிரியராக பணியாற்றினாரா இல்லை பேராசிரியராக பணியாற்றினாரா? பணியாற்றி ஓய்வு பெற்றார். ஆசிரியராக பேராசிரியராக அப்படி சொல்லுங்கள் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் புக் பேக் க்வெஸ்சன் நான் சொன்னேன், கவலைகள் டேஸ் அல்ல, கவலைகள் வந்து எதுக்கு வந்து ஒப்பிட்டாருன்னு சொல்லுங்கள். கவலைகள் டேஸ் அல்ல, கவலைகள் டேஸ் அல்ல அப்படின்னு சொல்லி எப்படி சொன்னார் சரிங்களா. ஓகே இதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிலாக சூப்பராக அழகாக சந்திக்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்ஸ் கொடுத்து வச்சிங்க. அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போகிற ஷார்ட்கட் வீடியோ பதிவு மறக்காம உங்கள்கிட்ட வந்து சேரும் சரிங்களா. பாருங்கள் இந்த வீடியோ பதில் ஒன்றுமே இல்லை. ஒரு படத்தில் ஒரு தாத்தா இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க, சோழம் பரம்பரை மாதிரி மகடை சுட்டு கண்ணீர் பூக்கள் கண்ணீர் விட்டு பூக்கள் விட்டு ஊரலம் போகிறாங்க அவ்வளோதான். அது நூல்கள் ஷார்ட் எல்லாமே முடிஞ்சு. மேத்தானா தாத்தா சிம்பிள் ஷார்ட்கட்டு, அவர் அடுத்து வீட்டுக்கு போகிறாரு ஆகாயத்துக்கு அடுத்து வீடு சிம்பிளுங்க. நம்ம படிக்கிறதாங்க இருக்குது சரிங்களா. சந்தோஷமாக படிக்கிறோமா, ஹாப்பியாக மனநிலையில் படிக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் உங்களை சந்தோஷமான மனநிலையில் படிக்க வைக்கிறதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன். சூப்பராக அழகாக சப்போர்ட் பண்ணி அழகாக படிங்க. ஆல் தி பெஸ்ட் சரிங்களா. ஓகே நன்றி, வாழ்க்கை நன்றிங்க.